சனி. எட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்களுக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட காலம். எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் யாராவது கவுண்ட் பண்ணுங்க. எட்டு பதினேழு இருபத்தி ஆறு. பாமா ராதா பிஸ்ரீ ஹரியன்வத்தம் போட்டிருக்காங்க. பதினேழாம் தேதியில் பிறந்திருக்காரு. உங்களுக்கான தகவல் தான் கொடுத்துட்டு இருக்காரு. எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்களும் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதிர்ஷ்ட காலம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்னு எண்பது. இந்த காலகட்டங்கள் எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, இந்த வயதும் இந்த காலகட்டமும். இப்போ இவங்க என்ன மாதிரி படத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் பயன்படுத்த வேண்டியது இயற்கை சார்ந்த அழகான ஒரு வில்லேஜ் கிராமத்தை பார்க்கணும். கிராமத்தினுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வந்து மலை சார்ந்த இடமா இருக்கும். நடுவில் வந்து ரோடு போகிறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கும் எட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கானது அதிர்ஷ்டமான ஒரு வால்பேப்பர். இது ஸ்கிரீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா, என்ன சார் அது? இது வந்து கிராமம் இருக்கு இல்லையா, கிராமம் வில்லேஜ். ஓ, பழமையான விஷயம். ஆமாம், பழமையான விஷயங்கள். சனியினுடைய பழமை இல்லையா? இப்போ சனியினுடைய காலத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான விஷயங்கள், பழமையான கலாச்சாரத்தை சம்மந்தப்பட்ட கிராமத்தினுடைய புகைப்படத்தையும், சனியினுடைய இன்னொரு காலத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை ரோடு கருங்கல். ஆமாம், கருங்கல் ஜல்லி. இப்போ இரு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து மலை இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகே, ரெண்டு பக்கம் மலை இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ரோடு போகிற ரோடு சாலை சாலை இதை பார்த்து நீங்கள் பார்த்து இதை வந்து நீங்கள் கிரிமிச்சாரம் பயன்படுத்தும் போது உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் வந்து இதிலே உங்கள் சனியினுடைய அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். ஓகே, எட்டு பதினேழு பதினேழு இருபத்தாறு பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வில்லேஜ். இன்னொரு விஷயம், கிரீனரி ஃபாரஸ்டையும் பயன்படுத்தலாம். இவங்க அதுமாரி வில்லேஜ் மூணு விஷயம் பயன்படுத்தலாம். நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன், கிரீன் ஃபாரஸ்ட்டு, டூ மவுண்டன் ரோடு, வில்லேஜ். நீங்கள் மூணுமே பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவோ அதை பயன்படுத்தலாம். சரிங்களா, அடுத்தது செவ்வாயினுடைய ஆதிக்கம்.